ஸ்பாட்டிஃபை நிறைய பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான மியூசிக் சைட்ஸில் அவர் ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண ஆடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு. மியூசிக்ஸாகவே கிரியேட் பண்ணி மியூசிக்காகவே அப்லோட் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அவர் பண்ண விஷயம் அதில் தப்பு கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்பாட்டிஃபைல அப்லோட் பண்ணலாம். அவர் அதோடு நிறுத்திக்காமல் இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா மாதிரி நான் ஒரு பாட்டை வந்து ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மினிமம் அவரோட ஒரு 10,000 பாடல்கள் தேவைப்படும். ஸோ அந்த ஒரிஜினல் டேட்டா மேலே தான் அந்த மாடல் வந்து அவரோட இதுதான் வந்து இளையராஜோட பேட்டர்ன்றது மாதிரி படிக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக 7 வருஷம் ஸ்பாட்டிஃபைக்கே அது தெரியல, அதுதான் அங்கே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்துன்னா ஒரு 10,000 பாட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. 10,000 பாட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆடியன்ஸாகவே அதை மாதிரி அது ஃபுல்லாகவே அந்த ஆடியோ கேட்கும், ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தானே இவருக்கு கிரெடிட் ஆகும் அமௌண்ட் அப்படின்றதுனால அந்த மாதிரியான பாட்ஸை யூஸ் பண்ணி இவர் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, 2 இல்லை, $10 million ஆக்சுவலாக. இன்னொரு 10 வருட காலத்திலேயே ஒரு படத்துக்கு நடிக்கிறவங்க மியூசிக் பண்றவங்க கேமரா பண்றவங்களுமே தேவையில்லை. வெறுமனவங்க கம்ப்யூட்டர்ல வெறும் மவுஸ் கீபோர்ட்ஸ் வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி மாத்தி கொடு அப்படின்னா அது மாத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்ப நிறையவே இருக்கு. இது வளர்ந்துச்சு அப்படின்னா என்ன கட்டத்துக்கு போகும்ன்றதே நம்மளால இன்னும் அதுவே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும், டேரெக்டாக அந்த பாட்டுக்கு போவோம், அதுவே ப்ளே பண்ணிட்டு இருக்கும். இப்போ மிஷின்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அந்த சைடில், ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகிற மாதிரி ஸ்பாட்டிஃபையும் சில இன்டெலிஜென்ஸ் வச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பிட்டேட்டிவாக ஒரு பேட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது மிஷின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடும். ஒரு ஆர்கானிக்காக ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணதுனால மட்டும்தான் அவங்களாலே அவ்வளோ நாள் கண்டுபிடிக்க முடியலையோன்னு எனக்கு தோணுது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவான சான்சஸ் ஆக்சுவலாக. நீங்கள் இல்லாத ஒரு இடத்துல உங்களை கொண்டு வரது இப்போதைக்கு ரொம்ப ஈஸி. நான் எப்போ சொல்கிறேன்னா இப்போதைக்கே ரொம்ப ஈஸி. உங்களோட ஃபேஸ் ஸ்வாப்பிங் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சினிமாட்டிக் குவாலிட்டியை விட்டுருங்க. இது வந்து பொய்யின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். மண்பானை அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹேண்ட்மேட் அப்படின்றதுக்கு ஒரு வரவேற்பு இப்போ இருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஃபோட்டோ எடுத்ததை பார்க்குறதுக்கே, ஓ இது வந்து உண்மையில கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குற ஒரு காலம்லாம் ரொம்ப தூரம் இல்லை. எழுத்தாளர்கள் பணியை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடுது. நீங்கள் சாட் ஜிபிடி மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியில் உங்களால் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்களம் வேணும், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு படத்துக்குண்டான ஃபுல் சினாரியாவே சீன் பை சீனாக ஒரு கற்பனையாளர் ஒருத்தர் யோசிச்சு ஒரு பர்ஃபெக்டான கதை எழுதணும்னா அவருக்கு ஒரு 6 மாதம் காலங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 6 மாத காலங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 7 அதை 6 நிமிஷத்தில் எழுத முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி 100 கதைகளை எழுதி கூட கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு ஹியூமனால் அதை வந்து ரொம்ப ரீஃபைண்டாக எடுக்க முடியும். ஆக்சுவலாக இது இப்போ சமீபத்தில் வந்து ஒரு செய்தி பார்த்துருப்போம், ஏஐ மூலமாக $10 million வந்து ஒருத்தர் ஏமாத்திருக்காரு. அதுவும் ஃபேக்காக ஒரு மியூசிக்கை க்ரியேட் பண்ணி அதை சேல் பண்ணி ஏமாத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? ஆக்சுவலாக வந்து ஒரு 52 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அங்கே யூஎஸில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலமாக வந்து கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காரு, ஆடியோ கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ரெவன்யூ மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம், அந்த கண்டென்ட்டை நம்ம யூடியூபுக்கு செல் பண்ணுறோம், யூடியூப் வந்து அவனோட கிளைண்ட்ஸ்ட்டை செல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் இருக்குது. இப்போ ஸ்பாட்டிஃபை இருக்குது, அவன் வந்து மியூசிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுது. இப்போ ஸ்பாட்டிஃபை நிறைய பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான மியூசிக் சைட்ஸில் அவர் ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண ஆடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு. மியூசிக்ஸாகவே கிரியேட் பண்ணி மியூசிக்காகவே அப்லோட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளில் ஒரு 7 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 7-8 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருந்ததாக தான் தகவல் இருக்குது. ஸோ 7-8 வருஷமாக அந்த மியூசிக்காக அதில் அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார்னா, அப்லோட் பண்ண மியூசிக் கேட்குறது லிசனர்ஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கையான லிசனர்ஸை கிரியேட் பண்ணுறேன். அதை வந்து பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க பார்க்க எனக்கு காசு கரெக்டுங்களா? இதுமாரி ஆடியோவும் அதே மாதிரி தான். அந்த ஆடியோவை எத்தனை பேர் கேட்குறாங்க அதை பொறுத்து வந்து ஒரு ராயல்ட்டி வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பாட்டிஃபை சர்டன் அமௌண்ட்ஸ் எடுத்துக்காங்க, இவங்களுக்கு சர்டன் அமௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இவன் ஆடியோவை ஆர்கானிக்காக கேட்க வைக்காமல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்ஸ் மூலமாக பல மில்லியன் டைம்ஸ் அதை ஹியர் பண்ண வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அது இதுபோல நாள் தெரியாமல் இருக்கிறதே உண்மையிலே பெரிய விஷயம்தான். அதனால் அவனுக்கு ஒரு $10 million ரெவன்யூ கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இது வந்து நார்மலாக யார் பண்ணுவாங்க இந்த மாதிரி மியூசிக்கை சேல் பண்ணுறது? மியூசிக் கம்போசர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அப்போ இவர் மியூசிக் கம்போசர் இல்லையா? இவர் எதையுமே பண்ணலை ஆக்சுவலாக. ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக அதுலேருந்து அவர் மியூசிக்கை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஏஐ மூலமாக நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து ரீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி 10 சாங்ஸ் கூட. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாய்ஸ் மிமிக் பண்ணுற மாதிரி, பாட்டு ஜென்ரேட் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கும் ஆக்சுவலாக. சார் இப்போ ஒரு
ஐயா மோடியோட வாய்ஸை பேஸ் பண்ணியே நிறைய பாடல்கள்லாம் வந்துச்சு. அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தை ரீசெண்டாக கோட் படத்தில் கூட ஒரு பாட்டு வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணது தான். ஸோ பாட்டுங்களில் அவங்களோட வாய்ஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஏஐயால் ஃபுல் ஃப்ளெஜ்டு பாட்டையும் கிரியேட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. எண்ட் டு எண்டு ஒரு பாட்டுக்கு தேவையான மியூசிக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் ஃபைனலாக ஒரு டெலிவரி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுக்க முடியும். ஸோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் கிரியேட்டே பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ரெண்டு பேரோட சப்போர்ட்டில் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. பண்ணிவிட்டு அவர் பண்ண விஷயம் அதில் தப்பு கிடையாது ஆக்சுவலாக. நீங்கள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்பாட்டிஃபைல அப்லோட் பண்ணலாம். அவர் அதோட நிறுத்திக்காம ஆர்கானிக்காக அவருக்கு ஆடியன்ஸ் இல்லை, டார்கெட்டட் ஆடியன்ஸ் இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, செயற்கையாக அதை கிரியேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அவர் லிசனிங் பாட்ஸாக கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து வியூஸை ஏற்றுறதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து பாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஆட்டோமேட்டடாக பண்ணுறதுக்கும் நிறைய விதமான இது இருக்குது. ஃபேக் வியூஸ், ஃபேக் வியூஸ் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரியானது மாதிரி ஃபேக்காக வந்து அதை லிசனிங் பண்ண வச்சிருக்காரு ஆக்சுவலாக. அதுவுமே ஃபேக்காக தான் பண்ணியிருக்காரு. ஃபேக்காக தான் பண்ணியிருக்காரு இவர் ரெண்டுத்தையுமே. அது ஏஐ யூஸ் கிரியேட் பண்ணுறது வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. மேபி அது ஒரு காப்பிரைட் கிளைமில் வேணால் வரலாம். இது வந்து என்னையை சார்ந்து இருக்குது. ஏன்னா ஏஐக்கு வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எது, ஐ மீன் இப்போ ஒரு 10 பாட்டில் ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஒரு 10 பாட்டில் ட்ரெயின் பண்ண முடியாது. மேபி மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்ஸை வந்து அவங்க ஃபீட் இன் பண்ணி ஒரு அல்காரிதம்லேருந்து ஏதோ ஒரு பாட்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாடலேருந்து அவுட்கமாக ஒரு பாடல் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபீட் பண்ண டேட்டாவோட சாயல் கண்டிப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. சின்ன சின்ன சாயல்ஸ் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இப்போ பட பிக்சரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிளைம் பண்ணிடுவாங்க காப்பிரைட்ஸ். ஓகே இந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் வந்திருக்குன்ற மாதிரி கேசஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாகவே. ஸோ ஆனால் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் காப்பிரைட் கிளைமாக வந்திருந்த பட்சத்தில் கூட அவரை வந்து சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த மியூசிக்கையுமே ஏஐ கிரியேட் பண்ணுது அப்படின்னா இப்போ மியூசிக் கம்போசர்ஸோ அந்த மாதிரி யாருமே தேவையில்லாத நிலைமை கூட வரலாம் இல்லையா? அதாவது வந்து இந்த எதை நோக்கி ஏஐ தொழில்நுட்பம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 வருட காலத்துலேயோ ஆக்சுவலாக இது வந்து டைம் டிஃபைன் பண்ண முடியல. பட் என்ன நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு படத்துக்கு கலைஞர்கள் தேவையில்லை, அதாவது வந்து நடிக்கிறவங்க தேவையில்லை, மியூசிக் பண்ணுறவங்க தேவையில்லை ஆக்சுவலாக வந்து. அதுக்கப்புறம் செட், ஏன்னா நடிக்கிறவங்க மியூசிக் பண்ணுறவங்க கேமரா பண்ணுறவங்களுமே தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து உங்கள் கற்பனையை நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இல்லைனா அதை வெர்பலாக கூட கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேச பேச வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் சீன்ஸ் கிரியேட் ஆகலாம். அதை பேஸ் பண்ணி தான் தொழில்நுட்பமே போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. இதனால் எக்கச்சக்கமான கேப்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30-40, ஏன்னா சினிமா வந்து ஈஸி ஜாப் கிடையாது ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட ஒரு 40 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணி தான் அதை கொண்டு வரப்போறாங்க. அது மீன் டைம் கன்சூமிங் ப்ராசஸும் கூட. இந்த ப்ராசஸையே கம்ப்ளீட் ஆட்டோமேட்டாக என்ன சொல்கிறேன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச், அதாவது ஸ்டோரி போர்டிலேருந்து ஆல் தி வே அப் டு ஒரு ஃபைனல் கலரிங் கன்ஃபார்மிங் இன்க்ளூடிங் ஆடியோ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுற அளவுக்கு இப்போவுமே தொழில்நுட்பம் இருக்குது. மிக ரொம்ப பெரிய நேச்சுரலா இருக்குமா எப்படினாலும் ஒரு கிராபிக்ஸ் அனிமேஷன் அப்படின்றது தெரியாது ஆக்சுவலா. இப்போ இருக்கிற டெக்னாலஜியிலேயே நம்மளை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 6 months அந்த கண்டென்ட்டோட ஐ மீன் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் அதில் வர்றாங்க. ஏன்னா இப்போ ஏஐ எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஐ வந்து எல்லா விதமான செயல்களையும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மனுஷங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டை நோக்கி மட்டும்தான் போவாங்க. என்டர்டைன்மெண்ட் இஸ் கோயிங் டு பி எ ஹியூஜ் பிஸ்னஸ். இது வரப்போகிற காலகட்டங்களில் என்டர்டைன்மெண்ட் இஸ் கோயிங் டு பி எ ஹியூஜ் பிஸ்னஸ். இப்போ அந்த பிஸ்னஸை நிறைய டெக் கம்பெனிஸே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ரிலவெண்ட்டான பை ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய வருது. இப்போ சினிமான்னு சொல்லாமல் எல்லாமே விஷுவலில் தானே இம்பாக்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அது ரிலவெண்ட்டான பை சினிமா சார்ந்த பை ப்ராடக்ட்ஸ், இப்போ சினிமாவே ஒரு பை ப்ராடக்ட் ஆகிற மாதிரி கூட நிறைய டெக்னாலஜிஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே ஸோ இப்போ இது ரிலேட்டடாக ஸ்கேம்ஸ் இப்போ இவர் பண்ணியிருக்கிறது ஒரு, நீங்கள் சொன்னீங்க ஒரு கட்டத்து வரைக்கும் ஒரு நிப்பாட்டி இருந்தால் அது நம்ம ஸ்கேமுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபேக் வியூஸையும் ஜென்ரேட் பண்ணது தான் ஸ்கேமுன்னு சொல்ல வரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படின்னா ஸ்கேம் நடக்கிறதே தெரியாமல் கூட ஸ்கேம்ஸ் நடக்கும் அப்படின்னு தெரியல. அதுதான் அங்கே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து என்ன ஒரு 10,000 பாட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. 10,000 பாட்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட லிசனர், அதாவது இப்போ ஒரு ஆடியன்ஸாகவே அதை மாதிரி அது ஃபுல்லாகவே அந்த ஆடியோ கேட்கும், ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தானே இவருக்கு கிரெடிட் ஆகும் அமௌண்ட் அப்படின்றதுனால அந்த மாதிரியான பாட்ஸை யூஸ் பண்ணி இவர் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஒன்றில் 2 இல்லை $10 million ஆக்சுவலாக. அந்த பாட்ஸ்னா என்னது ஆக்சுவலாக? பாட்ஸ்ன்றது அந்த செயற்கையாக வியூஸை கிரியேட் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. இப்போ வந்து ப்ரௌசர் இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரை லான்ச் பண்ணும். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காக நிறைய அதை யூஸ் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆட்டோமேட்டடாக பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு, அகைன் அது ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸ். பட் அதை இவர் எப்படி எடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும், டேரெக்டாக அந்த பாட்டுக்கு போவோம், அதுவே ப்ளே பண்ணிட்டு இருக்கும் ஆர்கானிக்காக அதை ப்ளே பண்ணுற மாதிரி. இப்போ ரெகுலராக இப்போ மிஷின்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அந்த சைடில், ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகிற மாதிரி ஸ்பாட்டிஃபைன் சில இன்டெலிஜென்ஸ் வச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேட்டிவாக ஒரு பேட்டர்னை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது மிஷின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிடும்.
இவங்களோட பாட்டு என்னோட டிசைன் நான் பார்க்கல, பட் ஆனால் ரொம்ப ஆர்கானிக்காக இருந்திருக்கணும். ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் லிசன் பண்ணுறாந்தா சே ஓகே, ஒரு பாட்டை ரெண்டு மூணு டைம் கேட்பாங்க, ஒரு டைம் இன்டர்வல் இருக்கும், கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்பாங்க. ஒரு ஆர்கானிக்காக ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணதுனால மட்டும்தான் அவங்களாலே அவ்வளோ நாள் கண்டுபிடிக்க முடியலையோன்னு எனக்கு தோணுது. இப்போது யூடியூப்பில் வியூஸ் ஃபேக் வியூஸ் வர்றதுக்காக இவ்வளோ ஐடி கிரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு நிறைய மெயில் ஐடி வேணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ ஏஐ வந்து, ஏஐ வந்ததுக்கப்புறமும் இப்படிப்பட்ட செட்டப் தேவையா, இல்லை அதுக்கெலாம் அவ்வளோ சீன்லாம் தேவையில்ல, சின்னதாக ஒரு சிஸ்டத்தாலேயே பண்ணிட முடியும் அப்படி ஏதாவது இருக்கா? இதை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது என்ன, ஏன்னா நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்டு யூஸராக இல்லையான்றத ஸ்பாட்டிஃபை எப்பவுமே வேலிடேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அவர் ஆடியோ கிரியேட் பண்ண விட வேணால் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் அவர் பாட் ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து ஒரு ஆட்டோமேஷன் பைப்லைன் தான். ஸோ அந்த பைப்லைனில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐபிஸில் நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா ஸ்பாட்டிஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணி தான் சில விஷயத்தை பண்ணணும் தேவையில்லை. வேற சின் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை பண்ணணும். ஸோ ஒரு ஆர்கானிக்கான யூஸ்னால் அதை வேலிடேட் பண்ண முடியும். இப்போ ஒரே ஒரு சிஸ்டம் வச்சு என்னோட சிஸ்டம்க்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஐபிஸஸ் பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் என்னோட இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸை லான்ச் பண்ணி பண்ணலாம். ஆக்சுவலாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக ஆர்கானிக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு ஒரு 1 மில்லியன் ஹியரிங்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி, 1 மில்லியன் வியூஸ் வேணுன்ற மாதிரி நினச்சினா நான் அதால் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே, ஆட்டோமேஷன் வச்சு இதில் ஏ இன்வால்வ் கிடையாது. ஓகே, இப்போது இந்த இளையராஜா வந்து, மியூசிக் டைரக்டர் இளையராஜா வந்து தன்னோட இசைக்கு வந்து காப்புரிமை கேட்குறாரு, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுமா? இல்லை, இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற எல்லா ஆடியோவுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஒரு ஏஐயோட மாடல், இப்போ ஒரு ஆடியோ ஒரு மியூசிக் ஜென்ரேட் பண்ணுற ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா மாதிரி நான் ஒரு பாட்டை வந்து ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மினிமம் அவரோட ஒரு 10,000 பாடல்கள் தேவைப்படும். அவரோட நிறைய வாய்ஸஸ், ஓகே அவர் சோகமாக, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை எப்படி பண்ணால் கிளாஸிஃபை பண்ணுவாங்க, இது சோக பாடல்கள் அப்படி மாதிரி இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிவிட்டு, ஸோ அவர் வாய்ஸை வந்து ஏஐ ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போவாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் டேட்டா மேலே தான் அந்த மாடல் வந்து அவரோட இதுதான் வந்து இளையராஜோட பேட்டர்ன்றது மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இளையராஜா மாதிரி எனக்கு ஒரு பாட்டு கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சிச்சுவேஷன் நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன அதை மாதிரி ப்ராம்ப்டிங்னு சொல்லுவோம். ஸோ சின்ன இந்த நீங்கள் சில சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இளையராஜாவோட இந்த டைப் ஆஃப் பாடல்களே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாடல் அதை கொடுக்கும். எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கண்டென்ட்லேருந்து தான் அது திருப்பி வருது. அதனால் இது நம்ம ஊரில் இன்னும் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகலை. இது ஆனால் ஃபாரினில் நிறைய விதமான, ஏன்னா நம்ம மியூசிக் பற்றி பேசல, ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ அவரோட ஒரிஜினல் மியூசிக்கு காப்புரிமை கேட்குறாரு, இளையராஜான் மட்டும் இல்லை ஏஆர் ரஹ்மானுமே கேட்குறாங்க, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் அதுக்கு உரிமை இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதிரி ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏஐ மூலமா கிரியேட் பண்ற மியூசிக் மேலையும் அவங்களால காப்புரிமை ரைஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம், ஏன்னா அவங்க டேட்டால இருந்து தானே அது வருது ஆக்சுவலா. டிபெண்ட்ஸ், ஏன்னா இப்போ ரீசெண்டா அங்க ஒரு பெரிய ஸ்ட்ரைக் போச்சு ஹாலிவுட்ல. ஸோ அந்த ஹாலிவுடோட ஸ்ட்ரைக்கோட மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆக்சுவலாக நிறைய ரீசன்ஸ் இருக்குது, மேஜர் ரீசன்ஸ் வந்து ஏஐன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதோட அவங்க அது நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க, நிறைய காரணங்கள் இருந்துச்சு அவங்களோட ஸ்ட்ரைக்குக்கு, பட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஏஐயாக இருந்துச்சு. இப்போ இந்த ஏஐயில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டராக நீங்கள் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ நடிச்சுட்டு உங்கள் பாடியை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிக்குவாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு படத்துக்கு எடுக்கிறதா அவங்களால எத்தனை படத்துலாம் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அப்படி டாக்குமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சம் நிறைய ஆக்டர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதை கண்டிப்பாக சைன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஒரு படத்தில் இதை அவங்களோட ஃபுல் மோஷன்ஸை கேப்சர் பண்ணிவிட்டு அவங்களால எந்த இடத்துலலாம் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அப்படிப்பட்டதுக்கெலாம் இப்போ வந்து இவங்க வந்து போராடி அதை வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான, ஏன்னா நிறைய பேரோட வாழ்வாதாரம் அழிஞ்சிரும் அப்படி நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் ஒரு படத்துக்கு நடிச்சா போதும், உங்களை வச்சு நான் ஒரு 100 படம் எடுக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு வந்து ராயல்ட்டி பே பண்ணுறன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க, மினிமல் ராயல்ட்டி பே பண்ணுறாங்க. இது ரியல் டைம் சினாரியோ. ஸோ இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் வந்து நிறைய வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக. இதை நோக்கி பல ஸ்ட்ரைக்ஸே ஃபாரின்ஸில் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம ஊரில் எதை மீன் பண்ணுறீங்க நீங்கள்? கம்ப்ளீட்டாகவே படம் எடுக்கலாம் அவங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து ஷூட்டிங்ஸே ஹால்ட் பண்ணி வச்சுருந்தாங்க யூஎஸில் லிட்டர்லி. இதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து பாதிக்கப்பட்டாங்க இந்தியாவில் ஆக்சுவலாக. ஏன்னா அங்கேருந்து அவுட் சோர்சிங் ரிசீவ் பண்ணுற, இப்போ எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கேருந்து வர்ற படங்களை நம்பி இருக்கு. எழுத்தாளர்கள்லாம் கூட நிறைய எழுத்தாளர்கள் பணி வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடுது. நீங்கள் சாட் ஜிபிடி மாதிரி தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியில் உங்களால் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்களம் வேணும் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அது ஒரு படத்துக்குண்டான ஃபுல் சினாரியாவே சீன் பை சீனாக ஒரு கற்பனையாளராக ஒருத்தர் யோசித்து ஒரு பர்ஃபெக்டான கதை எழுதணும்னா அவருக்கு ஒரு 6 மாத காலங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 6 மாத காலங்கள் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஏஐயால் அதை 6 நிமிஷத்தில் எழுத முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி 100 கதைகளை எழுதி கூட கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு ஹியூமனால் அதை வந்து ரொம்ப ரீஃபைண்டாக எடுக்க முடியும் ஆக்சுவலாக. ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு ஸ்டேஜில் பேசியிருந்தாப்புல, இந்த மாதிரி ஏஐ வருது, நாளைக்கு வந்து டேரக்டர் தேவை கிடையாது, ஆக்டர் தேவை கிடையாது,
அதுவே எல்லாமே பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பாரு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா உண்மையிலே? இப்போ 7 வருஷம் கழிச்சு இவரை பற்றின டீட்டெயில் தெரிய வருது, இவரை பற்றின ஸ்கேம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஐ மூலமாக இதெல்லாம் பண்ண முடியுமான்ற விஷயங்கள்லாம் தெரிய வருது, பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்மையிலே நடந்துகிட்டு தான் இருக்கா? அக்கரன்ஸ் இல்லை. இப்போ வந்து ஏஐ பேஸ்டு ஃபிலிம்க்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலே இருக்குது யூஎஸ்லலாம். ஸோ இதை மட்டும் வச்சு அவங்க சில என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனிஸ் வந்து மாடலை ஜென்ரேட் பண்ணுறாங்க, இதை வச்சு மட்டும் படம் எடுங்க, அதுக்குன்னு தனி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்படி ப்ரொமோஷன் அங்கே போயிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. மேபி வெக விரைவில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் ஷேரை வந்து ஏஐ ஃபிலிம் மேக்கிங் ஐ மீன் ஹோல்டு பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். நாட் மெஜாரிட்டி நோ லைக்ஸ், ஒரு 10% அது ஒரு பெரிய வெற்றி தான் நீங்கள் நினைக்கிறது. ஸோ ஆட்களே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்துறதுன்றதே பெரிய விஷயம் தானே? ஓகே, இது இது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரா நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு, இது எவ்வளவு தூரம் மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நம்ம இவ்வளவு நேரம் ஆடியோ பத்தி பேசிட்டோம், ஆக்சுவலா இதே பேஸ் பண்ணி ஒரு சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்டா நம்ம எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, இப்போ ட்ரம்ப் அண்ட் கமலா ஹாரிஸ் வந்து ட்ரெண்டிங் டாபிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஐ வச்சு கிரியேட் பண்ண கிளிப்ஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருச்சு, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவர் ஒரு கன் எடுத்து வந்து பப்ளிக் அபியூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து நிறைய எடுத்திருந்தாங்க. ஈவன் கமலா ஹாரிஸ் அண்டு ட்ரம்ப்புக்கு வேறு மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணுற மாதிரிலாம், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து எங்கே எடுத்துகிட்டு போனே தெரியாது. இதை நம்ம ஸ்கேம்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் எப்பவுமே ஒரு டெக் கம்பெனி வந்து ஒரு டெக்கை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபேஸ்புக் அதை கண்டுபிடிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு லெவல் யூசர்ஸ் வந்து வேறு மாதிரி தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 90% ஆஃப் த பீப்புள் வந்து அதை எதுக்கு கிரியேட் பண்ணாங்களோ அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் இப்போ டிக்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எஜுகேஷன் பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சிருந்தா சொல்லிட்டு இருந்தாங்க. அது இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துலையுமே. அதோட லூப் ஹோல்ஸ் எல்லாம் அப்பப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டெக் கம்பெனிஸ் வந்து அதில் தான் பெரிய பொருள் செலவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெக்னாலஜியை இன்வென்ட் பண்ணி இப்போ ஃபேஸ்புக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு டைம் எடுத்துருக்காது. அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க இயர் ஆன் இயர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஏஐ தொழில்நுட்பமும் அப்படி தான். இப்போ ரொம்ப புதுசாக இருக்குது, ஸ்கேம்ஸ் நிறைய வரலாம், நிறைய நிறைய வரலாம் ஆக்சுவலாக. ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது வந்து காலப்போக்கில் தான் நிறைய தெரிய வரும். இப்போதைக்கு உண்டான யூஸ் கேசஸ் இப்படி இருக்குன்னா, இன்னும் இது எக்ஸ்பேண்ட் ஆக எக்ஸ்பேண்ட் ஆக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அகைன் முன்னாடிலாம் வந்து ஒரு வீடியோ வந்துச்சுன்னா இது ஃபேக் வீடியோ சிஜி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாம். இனிமேல் யாருனாலும் அப்படி சொல்லலாம். ஓகே, ஏன்னா வந்து இது வந்து ஒரு தனிநபர் பண்ணுற மாதிரியான, ஐ மீன் ஏதோ ஒரு டீமை வச்சு நீங்கள் கிராஃபிக்ஸ் பண்ணலாம் தேவையில்லை. வெறும்னா கம்ப்யூட்டரில் வெறும் மவுஸ் கீபோர்ட்ஸை வச்சுட்டு எனக்கு இது மாதிரி மாற்றி கொடு அப்படின்னா அது மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ நிறையவே இருக்குது. இது வளர்ந்துச்சு அப்படின்னா என்ன கட்டத்துக்கு போகுன்றதே நம்மளால இன்னும் உங்களோட எல்லா டைப் ஆஃப் எமோஷன்ஸ், எமோஷனா இருக்கலாம், அதாவது வந்து உங்களோட அப்பியரன்ஸா இருக்கலாம், ஃபேக் பண்ணலாம், உங்களோட வாய்ஸை ஃபேக் பண்ணலாம். இப்போல்லாம் அங்கே ஒரு சினாரியோ இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் கேள்விப்பட்ட செய்தி தான். ஜென்ரலாகவே இப்போது நீங்கள் யார் கால் பண்ணால் ரொம்ப பதட்டப்படுவீங்க? ஒரு ஆபத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் பண்ணால் நீங்கள் ரொம்ப அதிகமாக பதட்டப்படுவீங்க? அப்போ உங்கள் அம்மா காலிலே வந்து ஒருத்தங்க ஆர்டிஃபிஷியலாக ஒரு வாய்ஸை கிரியேட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கேன் வாடான்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக போய் தானே தேவீங்க? ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே உங்கள் அம்மாட்ட தான் வந்திருக்கா? ஏன்னா வந்து சி அகைன் யார் அவசரத்தில் யார் ஃபோன்லேருந்து கால் பண்ணுவாங்களாம் தெரியாது ஆக்சுவலாக. சரி, இது ஒன் ஆஃப் த சினாரியோ. ஓகே, இதுக்கப்புறம் நிறைய ஸ்கேமே நடந்துகிட்டு இருக்கு ஆப்வியஸ்லி. இந்த மாதிரிலாம் எக்ஸாக்டாக இதை வந்து ஒரு ஆடியோ ரெப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவான சான்சஸ் ஆக்சுவலாக. நீங்கள் இல்லாத ஒரு இடத்துல உங்களை கொண்டு வரது இப்போதைக்கு ரொம்ப ஈஸி. நான் எப்போ சொல்கிறேன்னா இப்போதைக்கே ரொம்ப ஈஸி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களோட ஃபேஸ் ஸ்வாப்பிங் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டியை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்டிஃபை இது வந்து பொய்ன்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது ஒருத்தர் ஒரு கேஸில் சிக்கிறாரு, அந்த சம்பவம் இப்போ ஒரு மர்டர் ரிலேட்டடாக ஒரு கேஸில் சிக்கிறாருன்னா, அந்த மர்டர் நடந்த அன்னைக்கு அந்த டைமில் அவர் இந்த இடத்துல இருக்காருன்றத நம்மளால் ஃபேக் பண்ண முடியும். ஃபேக் பண்ண முடியும், பட் அது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். நீங்கள் அந்த கேஸை லேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது போதுமே. ஓகே, கரெக்டுங்களா ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆவணம் உண்மையிலே ஃபேக்காகவே இருந்துட்டு போதுங்க. அதை ஃபேக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்துடும் இல்லை. ஸோ அப்படி வந்து நிறைய மேனிபுலேஷன்ஸ் நடக்கலாம். ஏன்னா ஃபேக் டேட்டா வந்து தான் இன்னும் கொஞ்ச நாளில் ஐ மீன் வரப்போகிற காலத்தில் வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு போனால், இதெல்லாம் கையால் செய்த பொருட்கள் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போலாம் ஆர்டிஃபெக்டாக பார்த்துட்ருக்கோம். மண்பானை அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹேண்ட்மேட் அப்படின்றதுக்கு ஒரு வரவேற்பு இப்போ இருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் ஃபோட்டோ எடுத்ததை பார்க்குறதுக்கே எனக்கு அப்படி ஒரு டைம் பீரியட் வந்துடும் ஆக்சுவலாக. ஓ, இது வந்து உண்மையிலே கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குற ஒரு காலம் ரொம்ப தூரம் இல்லை உண்மையிலே ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ ஃபேக் டேட்டா வந்து ஏஐ ஜென்ரேட்டட் டேட்டா வர ஆரம்பிச்சிடும் காலகட்டத்தில். ஓகே, ரொம்ப நன்றி ஜி, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு. நன்றி.